வணக்கம், வெல்கம் டு maanavan.com. நாம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் காமன். ஆக்சுவலி நீங்கள் ஒரு டெஸ்டராக இருக்கலாம், ஒரு டெவலப்பராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம். இந்த கான்செப்ட் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயம் புரியாது. அதனால தான் நான் இந்த வீடியோ ஹோஸ்ட் பண்ணுறேன். கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபிஐ அண்டு ஜேசான். API அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், JSON-னா JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். இப்போ இந்த ரெண்டுமே எதுக்கு அப்படிங்கிறதான் நான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ரியல் டைம் ஹேண்ட்ஸ் ஆனாக சொல்ல போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பேங்கிங்னா போயிட்டு டைரெக்டாக போயிட்டு டெபாசிட் பண்ணுவோம், இல்லை வித்ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல, எப்படி மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற விஷயம். ஸோ பேசிக்காக நம்ம என்ன சொல்லிவிடுவோம், இன்டர்நெட்லேருந்து வந்து மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு டெக்னாலஜிஸ்டாக, ஒரு டெவலப்பராக, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரியலாக ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு அனாலஜின்னு எடுத்துக்கலாம். ஏபிசி பேங்க்னு ஒன்று இருக்குது, XYZ பேங்க்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பேங்க்குக்கு இடையிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேசிக்காக என்னென்னா ஏபிசி பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுங்க, அது ஜாவாவில் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது வந்து XYZ பேங்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு விண்டோஸில் வந்து பிளாட்ஃபார்மாக இருக்குது, அது வந்து .NET-ல டெவலப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோம். இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து இந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது அந்த பேங்கிங் அப்ளிகேஷன். அப்போது எப்படி இது கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஏபிசி பேங்க் டு XYZட்டோ இல்லை XYZலேருந்து ஏபிசி பேங்கோ நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ எனக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும், ஒரு நார்த் இந்தியன் ஹிந்தி நல்லா பேசுகிறாரு. இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. அப்போ நம்ம காமனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத பேசலாம். அப்போது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் த்ரூவா நம்ம என்ன பண்ணுறோம் வந்து அவருக்கு புரிய வைக்கிறோம். இல்லைனா வேறு என்ன பண்ணுவோம், ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருப்போம். இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எது வேணாலும் வச்சுங்க, இந்த JSON அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ஸோ ஏபிசி பேங்க் வந்து ஜாவாவிலையும் XYZ பேங்குங்கிறது வந்து .NET-லையும் பண்ணியிருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது, ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த JSON அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் தான் உங்கள் டேட்டாவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், இன்டர் ஆப்ரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேசிக்காக இதோடைய ஆரிஜின் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெப் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. வெப் சர்வீசஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா ரெண்டு டைப் வரும். ஒன்று வந்து REST API, இன்னொன்று வந்து SOAP. இந்த SOAPங்கிறது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனு, அது வந்து XML ஃபார்மேட்டில் இருக்கும் மேக்ஸிமம். REST APIங்கிறது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து இது வந்து ஒரு வெப் சர்வீஸில் ஒரு ஒன் ஆஃப் த டைப். இது நல்லா டெவலப்பருக்கு இந்த REST APIங்கிறது புரியும். ஒன்றுமே இல்லை, REST API-யோடைய அவுட்கம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு JSON ஃபார்மேட்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த JSON ஃபார்மேட்டை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இன்னொரு சினாரியோ எடுத்துங்க. சரி, ஓகே, இதே ஏபிசி பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆண்ட்ராய்டோ இல்லை வந்து ஒரு iOS மொபைல் அப்ளிகேஷனோ டெவலப் பண்ணுனாலும் ஸோ என்ன பண்ணலாம், இதே JSON தான், அதாவது இதே REST API டேட்டா யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து மொபைல் த்ரூவாக நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இல்லை வெப் அப்ளிகேஷன் த்ரூவாக மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, உங்கள் சேம் அக்கௌண்ட்டில் இருக்க என்ன ஆக்ஷன்ஸோ அதான் ட்ரிகர் ஆகும். இப்போ வந்து நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் வந்து ஒரு 5000 மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அடுத்து நீங்க வந்து டெஸ்க்டாப்ல போயிட்டு வெப் உங்களுடைய பிரவுசர் ஓபன் பண்ணி நீங்க அந்த லாகின் பண்ணி பார்த்தாலும் அந்த 5000 மணிக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டெபிட்டோ இல்ல கிரெடிட்டோ என்ன நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா Facebook, நீங்கள் Facebookல போஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி ப்ரௌசர்லையும் பண்ணுறீங்க, அதே இது மொபைல் அப்ளிகேஷன் த்ரூவும் பண்ணுறீங்க. எல்லாமே இந்த REST API கான்செப்ட், அதாவது இந்த JSON அப்படிங்கிற ஒரு டேட்டா என்ன பண்ணும், இன்டர்சேஞ்ச் பண்ணும். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு JSON ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து இன்டர்னல் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், இல்லை மேபி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை வெவ்வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி பேங்க் அண்ட் XYZ பேங்க் மாதிரி. சரி, இதை இன்னும் கொஞ்சம் ரியல் டைமாக பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு ரியல் டைம் காமிக்க போகிறேன். அதாவது API அப்படின்னா என்ன, அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஸ். இந்த ஜேசானையும் ஏபியும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ஏபிஐனா ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு வெதர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க. அந்த வெதர் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா லொக்கேஷன், இப்போ வந்து பெங்களூர், சென்னை இல்லை வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது யூஸர் சர்ச் பண்ணால் அந்த அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணணும்னா சம் லொக்கேஷனை சர்ச் பண்ணி காமிக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா வெதர் ரிப்போர்ட், இப்போ இன்றைக்கி என்ன கிளைமேட்டு, பர்டிகுலராக பெங்களூரில் என்ன கிளைமேட்டு, சென்னையில் என்ன கிளைமேட்டு, திருச்சியில் என்ன கிளைமேட்டுன்னு பார்க்கணுன்னா அதுக்கு சில டேட்டா வேணும். அது என்டையில் ஒரு இன்னொரு பார்ட்டி ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஆகும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உபர் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உபர் கூட பேடிஎம் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அமேசானில் போயிட்டு இ கார்ட் நீங்கள் வந்து இ காமர்ஸ் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நிறைய பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஜேசான் த்ரூவாக தான் நடக்குது. அதாவது ரெஸ்ட் ஏபிஐ ப்ளஸ் ஏபிஐ. ஏபிஐனா என்னென்னா அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு செட் ஆஃப் கோடு எழுதி வச்சுருப்பாங்க. நாம் ஜஸ்ட் போயிட்டு எனேபிள் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கூகுள் பிளேசஸ் தேவைப்படுது. என்னன்னா நான் யூசர் சர்ச் பண்ணார் அப்படின்னா அந்த லொக்கேஷனை காமிக்கிறதுக்கு எனக்கு கூகுள் பிளேசஸ் வந்து தேவைப்படுது. அதாவது கூகுள் மேப்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா டார்க் ஸ்கை ஏபின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்க வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா வெதர் டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெதர் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா அது எந்த லொக்கேஷன் கொடுக்குறோமோ அது ரிலவெண்ட்டான, ஃபார் எக்ஸாம்பிள் விண்டு, டெம்பரேச்சர் இதெல்லாம் கொடுக்குறது. ஸோ அவங்க வந்து ஏபிஐ சப்ளை பண்ணுறாங்க, நாம் நம்மளோட அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, ஏபிஐ கிரியேட் பண்ணி இதை யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இதுதான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணாவே போதும். இப்போ என்னுடைய அப்ளிகேஷனுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று வந்து கூகுள் ஏபிஐ, அது எதுக்குன்னா வந்து நம்மளோ சர்ச் பண்ணும் போது சஜஸ்ட் பண்ணுற பிளேஸை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது அந்த பிளேஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து வெதர் ரிப்போர்ட் வேணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது டார்க் ஸ்கை ஏபிஐங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ஏபிஐ கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ரெண்டுமே ஏபிஐன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா இது ரெண்டுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனாக பண்ணி எப்படி இன்டெகிரேட் பண்ணுங்கிற ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெமோ கொடுக்குறேன். இப்போ இதுதான் அப்ளிகேஷனு. இது நான் வந்து என்னுடைய லோக்கல் மிஷினில் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போ பெங்களூர்னு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நிறைய பிளேஸஸ் சஜஸ்ட் பண்ணுது. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கேருந்து வருது அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நான் என்ன பண்ணலாம், இங்கே சர்ச் பண்ணலாம். பார்த்துட்டிங்கன்னா நிறைய இங்கே ஏபிஎஸ்எஸ் இருக்குது. பார்த்துட்டிங்களா? இது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து யூடியூப் இன்டெகிரேட் பண்ணலாம். பார்த்துட்டிங்கன்னா கூகுள் மேப் இன்டெகிரேட் பண்ணலாம். நிறைய இன்டெகிரேஷனுக்கு கூகுள் என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அதோட இன்டெகிரேஷன்ஸ்லாம் அவங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த பிளேசஸ் ஏபிஐ அப்படிங்கிறது வேணும். ஏன்னா இந்த ஏபிஐ வச்சு தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃபுல் சஜஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இதை எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏபிஐவை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஏபிஐயும் ஓகேங்களா அந்த டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணாமல் ஏபிஐலாம் இன்டெகிரேட் பண்ண முடியாது, ஒரே மாதிரி இருக்காது. அவங்க சில டாக்குமெண்டேஷன் செட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கூகுள் பிளேசஸை எது கூட இன்டெகிரேட் பண்ண முடியுங்க, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்காகவா, ஐஓஎஸ் அப்ளிகேஷன்ஸ்க்காகவா, இல்லை வந்து பேசிக்காக ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கா, இந்த மாதிரி வந்து அவங்க நிறைய வந்து சஜஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் எடுத்து ப்ராப்பராக ரீட் பண்ணி அந்த டாக்குமெண்டேஷனை நம்ம ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சில இதெல்லாம் இன்டெகிரேட் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து செக்யூரிட்டி அந்த கீஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த ஏபிஐ கீன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா சும்மா நீங்கள் அப்படியே போயிட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட முடியாது. அவங்க சில சில ப்ரோட்டோகால்லாம் கொடுப்பாங்க. அந்த கீஸு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த கீஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து இப்போ கூகுள் க்ளவுட் கூட இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஏபிஐ கீ ஜென்ரேட்டில் வந்து ஒரு கீ ஜென்ரேஷன் இருக்கும். அதாவது வந்து அவங்க வந்து செக்யூரிட்டியாக கனெக்ட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி ஏபிஐ கீன்னு கொடுப்பாங்க. அந்த ஏபிஐ நேம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் டாக்குமெண்டேஷனில் தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரே பண்ணிக்க வேணாம். ஸோ இதெல்லாம் டாக்குமெண்டேஷனை பார்த்து கற்றுக்கிற ஒவ்வொரு ஏபிஐக்கும் தனித்தனி டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதை நான் இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ அவங்க ஒரு ஏபிஐக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஏபிஐக்கு தேவையாக நீங்கள் எது கூட இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க விஷயங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா அதை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த ஏபிஐ ஜென்ரேட் பண்ண அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்னோட அப்ளிகேஷனில் போயிட்டு அந்த கீயை வந்து நான் இன்டெகிரேட் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கீயை இன்டெகிரேட் பண்ணியிருப்பேன். அப்புறம் டாக்குமெண்டேஷனில் சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது நம்ம வந்து கூகுள் பிளேசஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பிளேசஸ் ஏபிஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து டாக்குமெண்டேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா நம்ம வந்து எது கூட இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தெளிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைப்ரரி மேப்ஸ் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட், ஏன்னா வந்து நான் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் போனீங்கன்னா அவங்க கீழே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன ஸ்டெப் பண்ணணும், ஓகேங்களா, எப்படி எனேபிள் பண்ணணும், அதை எனேபிள் பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஆட் பண்ணணும். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், யுவர் ஏபிஐ கீ, நாங்கள் ஜென்ரேட் பண்ண கீயை இங்கே மேப் பண்ணி, ஓகேங்களா, இதை வந்து என்னுடைய ப்ராஜெக்டில் நான் ஆட் பண்ணணும். இதாங்க ஏபிஐ. ஸோ ஒவ்வொரு ஏபிஐக்கும் செப்பரேட் டாக்குமெண்டேஷன் இருக்கும். நீங்கள் இந்த கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் பற்றிலாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நான் சொல்கிறத ஒரு ஐடியாவை புரிஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெதர் ரிப்போர்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பெங்களூர் சர்ச் பண்ணுறேன், இப்போ பார்த்துட்டிங்கன்னா விண்டு டெம்பரேச்சர் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வருது. அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டார்க் ஸ்கை ஏபிஐ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக வெதர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போது முக்கியமாக என்ன அப்படின்னா இதுதான், நான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜேசான்னு சொன்னேன், இது ஏபிஐ தான். ஏபிஐனா இவங்க வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ அந்த இதை நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் நான் வந்து சீக்ரெட் கீ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு செக்யூரிட்டி கீ நான் என்னுடைய அப்ளிகேஷன் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. கீழே பார்த்துட்டிங்கன்னா சாம்பிள் ஏபிஐ கால்னு கொடுத்துருப்பாங்க. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் ஜேசன் ஃபார்மேட், ஓகேங்களா, இதுதான் ஜேசன் ஃபார்மேட், வேறு ஒன்றுமே இல்லை. கீ அண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, லாங்கிடியூட்லாம் வந்து கீன்னு சொல்லுவாங்க. ஓகே பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இதையும் ஜாவாஸ்கிரிப்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஜேசானும் ஜாவாஸ்கிரிப்டும் வேற பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இதுவும் ஆப்ஜெக்ட் தான், நெஸ்டட் ஆப்ஜெக்ட்டு. இப்போ இதுக்குள்ளே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க பாருங்க, இது வந்து ஒரு அரேக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்டாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுக்கு இந்த வெதர் ரிப்போர்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து இந்த லாங்கிடியூட்லாம் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இந்த உடைய டேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது டைனமிக் டேட்டா நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதான் JSON, வேற ஒண்ணுமே கிடையாது, ஒரு இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ஏபிஐயும் JSON எப்போதுமே கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏபிஐனா என்ன, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இன்டிகிரேட் பண்றதுக்கான சொல்யூஷன் அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, அந்த இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இன்டர்ஃபேஸோட அவுட்கம் எப்படி இருக்கும், JSON ஃபார்மேட்டா இருக்கும். அப்போ இந்த JSON ஃபார்மேட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய அப்ளிகேஷனில் இன்டிகிரேட் பண்ணிட்டேன். எங்கே இன்டிகிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இந்த கீயை இன்டிகிரேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா https API dark sky API கீ வேணும். அப்புறம் நம்ம request.bodyனா நான் இப்போ அங்கே டைப் பண்ண உடனே அந்த ஃபீல்டு அந்த ஃபார்ம்ல இருந்து தான் நம்ம லாங்கிடியூட் லாங்கிடியூட்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி. இந்த லாங்கிடியூட் யார் ப்ரொவைட் பண்ணுறா, அந்த கூகுள் பிளேஸ் நம்ம சூஸ் பண்ணும் போது பெங்களூருன்னு சூஸ் பண்ணும்போது பெங்களூரோட லாங்கிடியூட் ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் வந்து இன்டெகிரேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வச்சுக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டன்சிஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுதாங்க இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு இன்டெகிரேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் ஒரு Uber வித் Paytm இருக்கலாம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா வந்து மணி வேலெட்லாம் வந்துருச்சு. இ காமர்ஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் கேட்வேலாம் இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேங்க் கூடலாம் இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏபிஐயும் JSON மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒரு இன்டிகிரேஷன்ஸும் நடக்கவே நடக்காது. இதுதான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியில் உள்ள இருக்கிற ப்ராஜெக்ட்டும் அப்ளிகேஷனும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் .NET ஃபாலோ பண்ணுவார், ஒருத்தர் ஜாவா, இன்னொரு கம்பெனி பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ரூபி ஆன் ரெயில், பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் இவங்க இன்டிகிரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த JSON அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ இது எல்லாமே சேர்ந்தது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெப் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெப் சர்வீசஸ்ல ரெண்டு டைப், ரெஸ்ட் ஏபிஐ, சோப். ரெஸ்ட் ஏபிஐ தான் இன்னைக்கு ரொம்ப பாப்புலர். ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம அப்ளிகேஷனுக்கு கூகுள் ஏபிஐ தேவை, அதுக்கப்புறம் டார்க் ஸ்கை ஏபிஐ. ரெண்டு ஏபிஐயும் வேற ஜாப் பண்ணுது. ஒன்று வந்து நம்ம டைப் பண்ணும்போது சஜஸ்ட் பண்ணுது லொக்கேஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம், அந்த சஜஷன்லாம் அந்த லாங்கிடியூட்லாம் யார் ட்ராக் பண்ணுறா அந்த கூகுள் ஏபிஐலேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இன்னொன்று நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வேணும், நம்ம அந்த சிட்டியை சூஸ் பண்ணதுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏபிஐலேருந்து வர அந்த வெதர் ரிப்போர்ட் அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, JSON ஃபார்மேட்டில் இருக்குது. சரி, இப்போ ஒரு சின்ன ஐடியா JSON-னா இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ JSON எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். JSON JavaScript object notation. 4 point சொல்லிடுறேன். Data representation format அப்படின்னு சொல்லுவாங்க. Light weight இருக்கும், easy to read and write. இதுக்குன்னு ஸ்பெஷலா நீங்க ஏதோ சாஃப்ட்வேர்லாம் போட்டு இதை இன்டிகிரேட் பண்ண வேலை இல்லை, எல்லாமே எல்லா ப்ரௌசருமே சப்போர்ட் பண்ணும். அந்த காமன்லி யூஸ்டு ஃபார் ஏபிஎஸ் அண்ட் கான்ஃபிக், அப்போ அதான் சொன்னேன் ஏபிஎஸ்க்குலாம் இந்த ஜேஎஸ்ஆன் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க, முக்கியமாக கான்ஃபிகரேஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கான்ஃபிகர் பண்ணுவோம் இல்லையா, யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த சர்வர்ஸ் ஐபி எங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலரில் நம்ம வந்து package.js ஒன்று இருக்கும், ரியாக்ட் ப்ராஜெக்ட்லேயும் இருக்கும் package.json. ஸோ இந்த ஜேஎஸ்ஆன் ஃபைல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கான்ஃபிகரேஷன். இன்டெகிரேட் ஈஸிலி வித் மோஸ்ட் லாங்குவேஜஸ், ஆமாம் எல்லா லாங்குவேஜ் கூடயும் நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ JSON டைப் என்ன இருக்குன்னா JavaScript பேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் JSON. அதனால பார்த்தீங்கன்னா JavaScript என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுதோ அது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸ்ட்ரிங்னா என்ன, உங்கள் நேம் எடுத்துக்கலாம், வெப்சைட் நேம் maanavan.comங்கிறது ஒரு வெப்சைட், இதெல்லாமே ஸ்ட்ரிங். நம்பர் அப்படிங்கிறப்ப இங்கே எல்லாமே கன்சிடர் ஆகும், ஃப்ளோட்டு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்டீஜரு, மைனஸ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ எல்லாமே. அடுத்து பூலின்ஸ் அப்படின்னா 2 தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நல்லுனா நத்திங், அரேனா என்ன சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா, செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட்னா என்ன, இப்போ பார்த்தோம் கீ அண்ட் வேல்யூ. ஸோ வந்து ஏஜ் அப்படிங்கிறது கீ, 30 அப்படிங்கிறது வேல்யூ. இந்த டேட்டா டைப் தான் JSON சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம டேட்டாவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு user.json அப்படிங்கிறது அது ஒரு ஃபார்மேட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். user.jsனா அது JavaScript. நீங்கள் ஒரு JSON ஃபைல் கிரியேட் பண்ணிங்கன்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், .json ஃபார்மேட்டில் இருக்கணும். அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம கீ அண்ட் வேல்யூவாக கொடுப்போம். இப்போ கீனா என்ன, ஃபர்ஸ்ட் நேம், வேல்யூனா ஜான், லாஸ்ட் நேம்னா அதுவும் கீ, ஸ்மித் அப்படின்னா வேல்யூ. இப்படி தான் ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கும். அதுக்கு கீழே வந்து எகைன் நெஸ்டடாக கூட இருக்கலாம். இப்போ பாருங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளே அட்ரஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளே ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட்டுங்கிறது கீ அண்ட் வேல்யூ. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எகைன் அதுக்குள்ளே ஃபோன் நம்பர் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அரே. அதுக்குள்ளே எகைன் வந்து ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி மாறி மாறி வரும். அதாவது கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணால் அது பேர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் அது வந்து அரேம்பாங்க. இது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஜாவாஸ்கிரிப்டும் JSON வேற JavaScriptம் JSON சின்டாக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா எப்போதுமே அதை கன்வெர்ட் பண்ணலாம். JSON stringify அண்ட் JSON parseன்னு 2 மெத்தட் இருக்குது. ஸோ வரப்போகிற சம் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. JSON யாராவது எதுக்கு, APIனா என்னன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இன்டர்வியூ ப்ராசஸில் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டெவலப்பராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி மூவ் ஆகிட்டே இருக்குது. அதாவது வந்து நிறைய க்ளவுடு இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்டெகிரேட் பண்ணி தான் இன்றைக்கி அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. யாரும் தனியாக ஒரு அப்ளிகேஷன் வச்சு ரன் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? நிறைய இன்டெகிரேஷன் அப்ளிகேஷன் தான். இன்றைக்கி Paytmமாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்றைக்கி Uberஆக இருக்கட்டும், எல்லோரும் இன்டெகிரேட் பண்ணி தான், கொலாபரேட் பண்ணி தான் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து அப்ளிகேஷனும் இப்போது வந்து என்ன ஆகும், இன்டெகிரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து வெவ்வேறு டொமைனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த JSONங்கிறத வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஓகேங்களா? அதனால கண்டிப்பாக இந்த JSONங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ நான் நம்புகிறேன் உங்களுக்கு APIயும் அதுக்கப்புறம் JSOனும் புரிஞ்சிருக்குன்னு. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஏதாவது வீடியோஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரியலைன்னா அது ஏன் புரியல அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோவில் நான் அதை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.